ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ ஆக்ருதிகா அண்ட் ரஃப் நோட்ஸ் யூடியூப் சேனல். வீக்கெண்ட் மோட் ஆன் ஆயிடுச்சுல. அண்ட் வீக்கெண்டில் ரொம்பவே டயர்டான ஒரு வீக்கெண்டில் ப்ரீஸியாக ஏதாச்சும் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அந்த சமயத்தில் நான் சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் ஏன் கண்ணில் பட்ட ஒரு மூவி தான் நம்ம நிவின் பாலி அண்ட் நஸ்ரியாவோட காம்போவில் வெளிவந்த ஒரு மூவி. அண்ட் நஸ்ரியாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, இந்த படத்தை இன்றைக்கி பார்த்துருவோம் அப்படின்னு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்த ஒரு படம் தான் இது. அண்ட் ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கான ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓம் சாந்தி ஹோசோனா. ஹோசானா என் வாசல் தாண்டி போனாலே, ஹோசானா வேறொன்றும் செய்யாமலே. இந்த பாட்டு லைன் தானே மண்டைக்குள்ளே ஓடுது, எனக்கும் அதுதான் ஓடிச்சு. ஒரு ஹைப்பை பட்டுக்கோங்க. அண்ட் இந்த மூவியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம நஸ்ரியா தான் இந்த படத்துடைய ஹீரோயின். ரொம்பவே வந்து ஒரு கோ லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். அம்மா அப்பாவுடைய ஒரு செல்ல பொண்ணு, வீட்டில் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்க கூடிய ஒரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ். அண்ட் ஒரு படத்தில் அவங்க வந்து ஒரு ஹீரோ ஒரு பைக் ரைட் பண்ணுறது பார்த்துட்டு அவங்களுக்கும் இதே மாதிரி பைக் வேணுன்றது ஆசை வந்து அவங்க அப்பா கிட்டே போய் கேட்க அவங்க அப்பாவும் அந்த பைக்காக வாங்கி கொடுத்துடுறாரு. நீ மெயின் ரோட்லலாம் இந்த பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு குட்டி கண்டிஷன் மட்டும் போட்டுட்டு. அண்ட் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகுது, அந்த ஃபோனையும் நஸ்ரியாக்காக அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுக்குறாரு. இப்படி எது கேட்டாலும் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு சகல வசதிகளோட வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நம்மளுடைய ஹீரோயின். அண்ட் இவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் இவங்களுக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து எப்பவுமே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, அதுவும் நஸ்ரியாவோட ஃபோனில், எப்போ பார்த்தாலும் கடலை போட்டுட்ருப்பா. இன்னொரு ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு சாப்பாடுன்னு ஆல் டைம் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பொண்ணு. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒரு ஸ்கூல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருந்த நஸ்ரியாக்குள்ள ஒரு பையன் மேலே க்ரஷ் வருது. அந்த பையன் பேர் யாட்லி. அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன். ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் எல்லாரையும் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம நஸ்ரியா கிட்ட அவருடைய க்ரஷ்ஷும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மறுநாள் அவங்க டூர் போன இடத்துல ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து ஹீரோயின்கிட்டையும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் புலி பண்ணி சண்டை போடுறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய நிவின் பாலி தான். அந்த சமயத்தில் அவர் வந்து நாலு ரவுடி பசங்களையும் அடித்து அவங்கள துரத்தி விட்டுட்டு அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிக்குது. இதுதான் கதையோட ஸ்டார்டிங். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து படத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட கதை என்னன்றதை. படம் வந்து ஒரு மலையாள படம், ஸோ கேட்கவா வேணும். கேரளா லொக்கேஷன், கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நஸ்ரியா ஹீரோயினோட ஒரு கசின் கேரக்டர் இருக்கும். அவர் பண்ணுற காமெடியெல்லாம் ஜாலியாக சூப்பராக இருக்கும். நஸ்ரியா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அவங்களுக்குள்ளே வர இந்த காதல் எப்படி அவங்க வளர வளர, அதுவும் அவங்க கூட சேர்ந்து வளர்ந்துட்டே வருது அப்படின்றது தான் கதை. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மர், நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர். ஓ, அப்போ இந்த கதையில் ஸ்டேட்டஸ் தான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அது கிடையவே கிடையாது. நம்ம ஹீரோ வந்து கோயிலுக்கு போவார், நம்ம ஹீரோயின் வந்து சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ ரிலீஜன் தான் இந்த படத்தில் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுவும் கிடையாது. இந்த மாதிரி எந்த வகையான ட்விஸ்ட், டர்ன்ஸ், ஸ்டன்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்களுடைய கதையை சொல்கிற மாதிரியான ஒரு நார்மலான ஒரு பொண்ணோட ஸ்டோரி தான் இது. இந்த படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், நஸ்ரியாவோட கசின், நஸ்ரியாவோட ஆண்டி, நிவின் பாலியோட அம்மா, நிவின் பாலியோட கசின், நஸ்ரியாவோட ஃப்ரெண்ட்ஸ், நஸ்ரியாவோட ப்ரொஃபஸர், நஸ்ரியாவுக்கு வரக்கூடிய ஒரு பேஷண்ட், அவர் வந்து ஒரு ரைட்டர். இந்த மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸுமே இந்த கதையை எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் மொத்த கதையுமே. நம்ம நஸ்ரியாவோட நரேஷனும் ஒரு ஒரு இடத்துல சூப்பராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே அவ்வளோ சூப்பரான கேரளா லொக்கேஷனில் எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டோரியாக வந்து ஒரு குட்டி ஸ்டோரியாக நரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே லவ் வந்த சமயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஹீரோ வந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறது அவங்கள எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணும், அண்ட் ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிற சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து, நீ இப்போ தான் சின்ன பொண்ணு, நீ இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்ருக்க, ஸோ ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவார். உடனே நஸ்ரியா நம்மளுடைய ஹீரோயினும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து அதை ஒரு லவ் ஃபெயிலியராக எடுத்துக்கிட்டு ரொம்ப அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேருந்து காலேஜ் படிக்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து வேறு ஊருக்கு போயிடுறாங்க. போகிற சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எந்த விதமான டச்சுமே இருக்காது. ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினும் நல்லபடியாக படித்து
முடிக்கிறாங்க. முடிக்கிற சமயத்தில் கடைசி ஃபைனலில் வந்து டாக்டருக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோ அகெயின் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த படத்தில். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அட் லாஸ்ட் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே எப்படி லவ் வருது, அதை எப்படி அவர் கன்ஃபியஸ் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக அவரும் நம்ம ஹீரோயினாக எப்படி சைலண்ட்டாக சைட் அடிச்சுட்டு இருந்தார் இப்படின்றது தான் எண்டிங். ரொம்ப சூப்பரான, நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு டைப் ஆஃப் மூவி இது. ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்களும் இந்த மூவியை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி சஜஷன்ஸ் என்னுடையது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீக் வேறு ஒரு சஜஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ யா கிருத்திகா சைனிங் ஆஃப். பாய்.